Praise the Lord. Hallelujah. God is so good. Hallelujah. கர்த்தர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். We are so glad that we are somehow able to worship the Lord in any form today. இன்றைக்கு எந்த நிலையிலாகிலும் கர்த்தரை ஆராதிக்க கிருபை பெற்றிருக்கிறபடியால் ஆண்டவரை துதிக்கிறோம். We are a generation who will say nothing can steal the praise from my mouth. என் உதடுகளில் இருக்கிற துதியை யாதொன்றாலும் திருட முடியாது என்று சொல்கிற தலைமுறை நாம். Do you agree with me? என்னோடு சம்மதிக்கிறீர்களா? I will worship the Lord at all times. நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஆராதிப்பேன். I will worship the Lord in the morning. காலையிலும் கர்த்தரை துதிப்பேன். At night. இரவிலும் ஆராதிப்பேன். At noon times. மதியமும் ஆராதிப்பேன். I will worship the Lord in the wilderness. வனாந்தரத்திலும் கர்த்தரை தொழுவேன். I will worship the Lord in the palace. நான் அரண்மனையிலும் ஆண்டவரை ஆராதிப்பேன். The psalmist says. சங்கீதக்காரர் இப்படி தான் சொல்கிறார். David says in Psalm 63. 63 சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார். Loving kindness is better than life. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. This verse is found in Psalm 63. 63ஆம் சங்கீதத்திலிருந்து வசனத்தை பார்க்கிறோம். Do you know when he penned that psalm? அந்த சங்கீதத்தை எப்பொழுது இயற்றினார் தெரியுமா? When he was in the wilderness. அவர் வனாந்தரத்தில் இருக்கும்போது. Maybe either he was running away from Saul. ஒன்று சவுலுக்கு விரோதமாய் தப்பி ஓடிக்கொண்டிருந்திருக்க வேண்டும். Or he was already a king and he is running away from Absalom. இல்லாவிட்டால் ராஜாவாய் அரியணையில் இருந்தும் அப்சலோமுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருந்திருக்க வேண்டும். David has experienced the goodness of the Lord. கர்த்தருடைய நன்மையை வாழ்வில் பலமாய் அனுபவித்தவர் தாவீது. He said I don't care where I am standing. நான் எங்கே இருக்கறதோ குறித்து எனக்கு கவலை இல்லை. I might be standing under a falls. நான் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு கீழ் நிற்கலாம். I might be standing under a Sean son நான் ஒரு நல்ல சூரிய வெயிலுக்கும் கீழ இருக்கலாம். I might not have enough food for me. எனக்கு வேண்டிய ஆகாரம் கூட இல்லாமல் இருக்கலாம். But I will praise him. நானோ அவரை துதித்துக் கொண்டிருப்பேன். I will bless him. நான் அவரை வாழ்த்துவேன். Hallelujah. Hallelujah. Just like the psalmist. சங்கீதக்காரனைப் போலவே. Shall we close our eyes? நாம் கண்களை மூடுவோம். And say. சொல்லுவோம். Lord I decided. கர்த்தாவே நான் தீர்மானித்து விட்டேன். I'm going to worship you. உம்மை ஆராதிக்க போகிறேன். I'm going to exalt you. உம்மை உயர்த்த போகிறேன். Because thy loving kindness is better than life. என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லதப்பா. Shall we sing that song now? இப்போ நம்ம அந்த பாடலை பாடுவோமா? Thy loving kindness is better than life. Thy loving kindness is better than life. My lips shall praise thee, thus will I bless thee. I will lift up my hands in thy name. I will lift up my hands in thy name. Lord, come to worship my you, lips Lord. Shall praise thee, thus will I bless thee. I will lift up my hands in thy name. உதறுகள் துதிக்கும் உயிருள்ளவரைக்கும் உந்த நாமம் உரைந்திருவேன். I will lift up my hands in thy name. My lips shall praise thee, thus will I bless thee. I will lift up my hands in thy name. Yenden kaigal your
presence, Lord. உம்முடைய பிரசன்னத்துக்கு அருகில் வரக்கூடியவங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. Such a holy God. அவ்வளவு பரிசுத்தவர். Oh, you dwell in the holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசமாய் இருக்கிறீர். As we start worshiping you, Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்க தொடங்கும்போதே. We build your throne. ஒரு சிங்காசனத்தை அமைக்கிறோம். We join with the angels. தூதர்களோடு கூட சேர்ந்து. And we cry holy. பரிசுத்தர் என்று வாழ்த்துகிறோம். Because that's what we read in Revelation. வெளிப்படுத்தினதை தானே படிக்கிறோம். Chapter number 5. ஐந்தாம் அதிகாரத்தில். Everybody join together. எல்லாருமாக ஏகோபித்து சேர்ந்து. And they're continuously. நித்தமும். Non-stop. ஓய்வில்லாமல். Or without being feeling tired. களைப்பே உணராமல். With so much of excitement. அவ்வளவு பரவச உச்சத்தோடு. They look at you. உம்மை நோக்கி பார்த்து. And they say holy. பரிசுத்தர். Holy. பரிசுத்தர். Holy. பரிசுத்தர். Today. இன்னைக்கு. We might be scattered in different places. நாங்கள் பல இடங்களிலே சிதறுண்டு கிடக்கலாம். We might be scattered in different cities. பல பட்டணங்களுக்கு நாங்கள் பரவி இருக்கலாம். Blood washed saints of God. ஆண்டவரே இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள். We all gather together. நாங்கள் எல்லாரும் ஏகமாய் சேர்ந்து. One accord. ஒரே இதயத்தோடு. One mind. ஒரே மனதோடு. In unity. ஐக்கியத்தில். To worship our King. எங்கள் ராஜாவை ஆராதிக்கிறோம். To bless our Lord. ஆண்டவரை வாழ்த்துகிறோம். To cry. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். Holy, holy, holy. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். Shall we open our mouth and say? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? Everyone open our mouth and say. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். Holy. ஒருவரும் சேர கூடாது ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேர கூடாது ஒளியில் வாசம் செய்பவரே உம்மை உயர்த்தவே உம்மை அர்ப்பணித்து உம்மை கொண்டு
Padalama. Shall we lift both of our hands? Sometimes we might be wondering, what does the Lord even remember me? Oh, I love him so much. Does he know that? Do you know something? He not only knows that you love him now, he also knows how much you loved him in the beginning. There is a beautiful verse in Jeremiah chapter 2, verse number 2. The Lord is saying, I remember your love from your youth. Another translation says, I remember my dear young man, young women, my dear brother, my dear sister. The Lord is looking at your face and he's telling you, the Bible verse says, I remember your devotion towards me in your youth. உங்கள் இளவயதில் என் மீது நீங்கள் கொண்டிருந்த உங்கள் பக்தியை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். How much you loved me. நீங்கள் எவ்வளவு என்னை நேசித்தீர்கள். The Lord wants to tell you. அதை தேவன் உங்களுக்கு சொல்கிறார். He remembered your love when you were young. நீங்கள் இளம் வயதில் இருக்கும் பொழுது அவர் மீது வைத்திருந்த அன்பையும் நினைவில் வைத்திருக்கிறார். He remembers your first love. உங்கள் ஆதி அன்பும் அவர் ஞாபகத்தில் இருக்கிறது. Even your love of the present day. இன்றைய நாட்களில் நீங்கள் அவர் மீது வைத்திருக்கும் அன்பையும் அவர் அறிவார். அவருக்காக ஏங்கிக் கொண்டிருந்தீர்கள். உண்மையோடு and a deep devotion before him. அவருக்குமாக ஆழமான பக்தியோடு and an admiration for his love. அவருடைய அன்பை மெச்சி பாராட்டும் வண்ணம் let's surrender before him. அவருக்குமாக சரணடைந்து விடுவோம் and shall we say சொல்லுவோமா நேசிக்கிறேன் உம்மை தானே நேசிக்கிறேன் உம்மை தானே I love you so much.
துன்பமும் நீங்கும் துன்பம் நீங்கும் அவருடைய பாதத்தில் உம் பாதத்தில் ராஜா அவருடைய கரத்தை நீட்டி ராஜா நீங்கும் ஒவ்வொருவருடைய துக்கத்தையும் நீக்குவீராக அவங்க சுமக்கின்ற பாரங்களை நீக்குவீராக இயேசுவே உம் பாதத்தில் நீங்க சுமக்கக் கொண்டீங்க நாங்க சுமக்க தேவையில்லை இயேசுவே Baram neengum every burden um paadathil Lord we declare in your presence Lord yaadi neengum umai aaradhikkira velayile varumai neengum over arpudam nadakkattum raja baram neengum belavinam neenguvadhaaga vyadhi neengum um paadathil oh vishwasathudan solluvom yaadi neengum oh umudaiya prasannathil varumai neengum belavinam neenguvadhaaga giving us an opportunity இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி ஆண்டவரே you a love song உமக்கு அன்பின் கீதமே செய்க to tell you one more time ஒரு முறை குடும்பக்கு சொல்ல that we love you உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்ல வைத்தீரே to worship you உம்மை ஆராதிக்க to be in your presence உங்க பிரசன்னத்திலே தவம் கிடக்க longing for you lord உம்மீது ஏக்கம் கொள்ள செய்தீரே continue to minister unto us தொடர்ந்து எங்களோடு ஊழியம் செய்வீராக fill us with your presence உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவீராக fill our homes with your presence ஒவ்வொரு வில்லத்தையும் உம்முடைய உள்ள பிரசன்னத்தால் நிரப்புங்க fill our lives with your presence எங்கள் வாழ்க்கையை பிரசன்னத்தால் நிரப்புங்க we give you all the glory மகிமை எல்லாம் உம்முக்குரிய தாக்குகிறோம் in jesus name we pray இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே amen and amen 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 hallelujah hallelujah before you sit down நீங்கள் உட்கார் முன்பதாக shall we all give a clap offering to the lord நல்லர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அவர் பாத்திரர் the same god அவர் அதே மாறாத தேவன் unfailing jesus அவர் மாறாத இயேசு he never changes அவர் மாறுவதே இல்லை he is the lord god almighty அவரே சர்வவல்லமுள்ள தேவன் அவர் the omega Oh, he's your loving Savior. Hallelujah. Please be seated. God bless you. Hallelujah. Hallelujah. We are so excited that we can join with you on the Sunday morning service. இந்த ஞாயிறு காலை ஆராதனையோடு இணைந்து கொள்வது நினைத்து உங்களுக்கு மிகுந்த பரவசம். On behalf of Pastor Caleb Joshua. Pastor Caleb Joshua அவர்கள் சார்பாக we would like to welcome every one of you to this online Sunday service. உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரலையின் ஞாயிறு ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். Hallelujah. Hallelujah. God's presence is so real. தேவ சமூகம் மிகவும் நிஜமாய் இருக்கிறது. He is there everywhere. அவர் எவ்விடமும் இருக்கிறார். He is an omnipresent God. அவர் சர்வவியாபியாய் இருக்கிறார்.
இருக்கிற தேவன். Hallelujah. Hallelujah. What a great time that we had to worshiping God. தேவனை ஆராதிப்பதில் எவ்வளவு மகத்தான நேரம் கிடைத்தது. Now is the time to give our love offerings. இது நம்முடைய அன்பின் காணிக்கை கொடுக்கும் நேரமாகும். Let me read a scripture before we go into the offering time. காணிக்கை கொடுக்க செல்லும் முன்பு ஒரு வசனத்தை படிக்கிறேன். In Mark chapter 12 verse 41 it says. மார்க் 12 அதிகாரத்தின் 41 வசனம் சொல்கிறது. When Jesus sat facing the offering box, இயேசுவானவர் காணிக்கை பெட்டியை நோக்கி அமர்ந்திருந்த போது, and he watched how the crowd was dropping their money into it. ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். See, very interesting. இதில என்ன சுவாரஸ்யம் என்றால், Jesus was observing how people were giving their offerings. ஜனங்கள் எப்படி தங்கள் காணிக்கையை போடுகிறார்கள் என்பதை இயேசு கவனித்துக் கொண்டிருக்கிறார். He just wants to get an understanding of what people think in their hearts. இருதயங்களுக்குள்ளாக ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை குறித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். And he made some observations. ஆகவே அவர் அதை கவனித்து பார்க்கிறார். There were different kind of people who are giving the offering in a different manner. பல வித்தியாசமான ஜனங்கள் பல விதங்களில் தங்கள் காணிக்கையை செலுத்துகிறார்கள். So I want to encourage you today. இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். You might be in your own house. நீங்கள் உங்கள் சொந்த வீட்ல இருக்கலாம். But still the Lord is watching you. ஆனாலும் கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. He is seeing how you're giving the offering and the tithes. நீங்கள் உங்கள் காணிக்கை தசமபாகங்களை எப்படி கொடுக்கிறீர்கள் என்று கவனித்து பார்க்கிறார். Offering is another form of worship. காணிக்கை நாம் ஆராதிக்கும் மற்றொரு சிறந்த விதமாகும். Let us please God even in that. இதிலேயும் நம் ஆண்டவரை பிரியப்படுத்துவோமே. Shall we take our tithes and offerings in our hands? நம்முடைய காணிக்கை தசமபாகங்களை கையில் எடுத்துக்கொள்வோம். We are going to pray now. இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். After that we're going to sing a song. அதற்கு பின் ஒரு பாடலை பாடுவோம். And you will be doing an online offering this time. இந்த முறை நீங்கள் நேரலையில் இணையத்தில் காணிக்கை செலுத்த போகிறீர்கள். ஜெபிப்போமா? Heavenly Father, பரலோக பிதாவே, we thank you once again. ஒரு முறை கூட நன்றி சொல்கிறோம். For this beautiful opportunity that you've given us. நீர் எங்களுக்கு தந்திருக்கும் அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி அப்பா. Thank you for being with us. எங்களோடு கூட இருந்ததற்கு நன்றி சொல்கிறோம். And blessing us. உங்களை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி. And now with joy and excitement. இப்பொழுது மிகுந்த சந்தோஷ பரவசத்தோடு, we have come back to give you our tithes and offerings. எங்கள் தசமபாகம் காணிக்கை உமக்கு கொடுக்க திரும்பி வந்திருக்கிறோம். We pray that it will bring joy to your kingdom. உம்முடைய ராஜ்யத்துக்கு இந்த பெருமகிழ்ச்சியை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். Lord, I pray bless every hand. கர்த்தாவே ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிப்பீராக. Give them the needs. அவர்களுடைய தேவைகளை சந்தியும். Satisfy them. அவர்களை திருப்தியாக்கும். We give you all the glory. மகிமை எல்லாம் உமக்குரித்தாக்குகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen and amen. 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 As you're going to sing this song. இந்த பாடலை பாடும் வேளையில், we kindly request you to follow the instructions on the screen. திரையிலே காண்பிக்கக்கூடிய வழிமுறைகளை தயவு செய்து கவனித்து பாருங்கள். I will lift up my hands in thy name. I will lift up my hands in thy name. We will make a few announcements. ஒரு சில அறிவிப்புகளை சொல்கிறோம். Then we will go listen to the word of God. அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். It is very important that all of us pray for our country and for our cities. நம்முடைய தேசத்துக்காக பட்டணங்களுக்காக நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. Let us come before the Lord. கர்த்தருக்கு முன்பாக வருவோம். And ask the Lord to heal our land. கர்த்தருடைய தேசத்தை ஆரோக்கியமாக்கும்படி கேட்போம். Shall we close our eyes? கண்களை மூடுவோமா? Heavenly Father. பரலோக பிதாவே. We come before you. உமக்கு முன்பாக வந்திருக்கிறோம். As one body. ஒரே சரீரமாக வருகிறோம். Come and ask you, Lord. உம்மிடத்தில் வேண்டிக்கொள்ள வந்திருக்கிறோம். Merciful. இரங்கும்படி கேட்கிறோம். Towards our country. எங்கள் தேசத்துக்கு இரங்கும். Towards our city. எங்கள் பட்டணங்களுக்கு இரங்கும். Lord, we pray. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. That you will send forth your angel. கர்த்தருடைய தூதர்களை அனுப்பி. Just one angel is enough. ஒரே ஒரு தூதனை அனுப்பினால் போதும் அப்பா. To come and cleanse our land. எங்கள் தேசத்தை சுத்திகரிப்பீராக. From all the bacteria. எல்லா கிருமிகளும் நீங்க சுத்திகரியும். Touch every person. ஒவ்வொருவரையும் தொடும். Who has been affected, Lord. பாதிக்கப்பட்டிருப்போரை தொடுவீராக. Heal them completely. ஊரணமாய் குணமாக்குவீராக. Restore the life to them. மீண்டும் அவர்கள் ஜீவனை மீட்டுக் கொடு. We also pray for every person.
ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம் that you will sprinkle your precious blood ஆண்டவர் மீதும் இரத்தத்தை தெளிப்பீராக from the top of the head to the sole of the feet உச்சந்தலம் முதல் உள்ளங்கால் வரை இரத்தம் தெளிக்கப்படட்டும் you will preserve them நீர் அவர்களை காப்பாற்றுவீராக that you will protect them நீர் அவர்களை பாதுகாப்பீராக especially pray for people who have to go outside to work விசேஷமாக வேலைக்காக வெளியில் போக வேண்டியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் people who have to go out and meet with other people வெளியே போய் மற்றவர்களை சந்திக்க வேண்டியதா இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் especially pray for extraordinary protection மிகவும் அசாதாரண பாதுகாப்புகளின்படி விசேஷமாய் வேண்டுகிறோம் fill everyone with your peace of mind அனைவருடைய மன சமாதானத்தால் நிரப்பும் remove every worry எல்லா கவலைகளையும் நீக்கும் remove every anxiety எல்லா ஆதங்கங்களையும் அகற்றும் lord be merciful lord ஆண்டவரே இரக்கமாய் இருப்பீராக be merciful lord இரங்கும் ஆண்டவரே be merciful lord இரக்கமாய் இரும் கர்த்தாவே heal our land நீரே எங்கள் தேசத்தை சுகமாக்குவீராக எங்கள் தேசத்தை குணமாக்கும் not only our country எங்கள் தேசம் மட்டுமல்ல all over the world உலகம் முழுவதுமாக restore எல்லாவற்றையும் சீர்படுத்து restore the land o lord தேசத்தை ஆரோக்கியமாக்கும் ஐயா because you are a god நீதானே தேவன் we ask this prayer in jesus name இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே amen and amen 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 hallelujah hallelujah we kindly request every one of you to remain safe தயவு செய்து அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் we have to go out வெளியே போக வேண்டியதா இருக்குமானால் we kindly request you to wear even two masks தயவு செய்து இரண்டு முக கவசங்களையாவது அணிந்து செல்லுங்கள் be very precautious மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு இருங்கள் we are praying for every one of you உங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் what are we going to do for our services நம்முடைய ஆராதனைகளுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் kindly connect with us through the broadcast group தயவு செய்து whatsappலே தகவல் அனுப்புகிற அந்த குழுவிலே எப்போதும் இணைந்திருங்கள் you can also continuously check our website நீங்கள் அவ்வப்பொழுது அடிக்கடி இணையதளத்திலேயும் வந்து பார்த்து கொள்ளலாம் or the social media சமூக வலைதளங்கள் இலையும் பார்த்து பயனடையுங்கள் as and when we hear any news from the government அரசாங்கத்திலிருந்து ஏதாகிலும் தகவல் வருமானால் or the greater corporation of chennai அல்லது சென்னை பெருநகர மாநகராட்சியிலிருந்து வருமானால் we will make any changes ஏதாகிலும் மாற்றங்களை ஏற்படுத்த கூடும் if we do that அப்படி செய்தால் we will definitely inform you நிச்சயமாகவே உங்களுக்கு தெரிவிப்போம் we will give you enough time போதுமான அளவுக்கு கால அவகாசம் உண்டு to make arrangements எல்லா ஆயத்தங்களையும் செய்வதற்கு வசதி இருக்கும் we are praying for you உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் we want you to be safe நீங்கள் சுகபத்திரமாய் இருக்க வாஞ்சிக்கிறோம் hallelujah hallelujah so don't forget to connect yourself through the broadcast number ஆகவே அந்த வாட்ஸ்அப்லே தகவல் பரிமாற்ற குழுவில் இணைந்திருக்க மறந்து விடாதீர்கள் you see the number on the screen திரையிலே அந்த எண் வருகிறது please send your name and if you want the updates in english or in tamil ஆங்கிலத்திலோ தமிழிலோ அவ்வப்பொழுது தகவல் வேண்டுமானால் உங்கள் பெயரை தயவு செய்து குறிப்பிட்டு பதிவிடுங்கள் hallelujah Hallelujah. Like I said last week. கடந்த வாரம் சொன்னது போலவே Mother's Day is on May 9th. மே மாதம் 9ஆம் தேதி அன்னையர் தினம் வருகிறது. We planned for two things. இரண்டு காரியங்களுக்காக திட்டமிட்டு இருக்கிறோம். One is to write an article about how blessed you are because of your mommy. ஒன்று உங்கள் தாய் நிமித்தம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதை குறித்து சிறப்பு கட்டுரை எழுத வேண்டும். Or your grandmother. அல்லது உங்கள் பாட்டியை குறித்து எழுதலாம். Or your mother-in-law. அல்லது மாமியாரை பற்றியும் எழுதலாம். So this is not only for little children. இது சிறு பிள்ளைகளுக்கு என்று மாத்திரமல்ல. You can be 30 or 40 or 50 or even 60 years old நீங்கள் 30 40 50 ஏன் 60 வயதா இருந்தாலும் எழுதலாம் take some time நேரம் எடுங்கள் and write a few lines சில வரிகளை எழுதுங்கள் and send it to us through the email address மின்னஞ்சல் மூலம் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் the email address is office@aclifechurch.org office@aclifechurch.org என்பதுதான் எங்கள் மின்னஞ்சல் முகவரி please send it before may 2nd மே 2ஆம் தேதிக்கு முன்பு தயவாய் அனுப்பி விடுங்கள் hallelujah hallelujah already some of you have sent it to me சிலர் முன்னமே எங்களுக்கு அனுப்பி விட்டீர்கள் continue to send it தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருங்கள் and the next thing is அடுத்த காரியம் என்னவென்றால் we wanted to prepare some nice special gift baskets for our mothers தாய்மார்களுக்காக சில அருமையான விசேஷித்த அன்பளிப்பு கூடையை ஆயத்தம் செய்ய விரும்பினோம் I don't want to give all the details here எல்லா விவரங்களையும் இங்கே கொடுக்க விரும்பவில்லை because lot of people they wanted to keep it as a surprise ஏ நிறைய பேர் அதை ஒரு ஆச்சரியமான அதிசயமாக வைக்க விரும்புவார்கள் so you contact our office அலுவலகத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள் or also you can whatsapp to this number அல்லது இந்த எண்ணுக்கு நீங்கள் whatsappல தகவல் அனுப்பலாம் the number which ends in 9009 90909 என்று முடிகிற லக்கம் it will be displayed on the screen திரையில் அந்த நம்பர் இருக்கிறது so you can secretly whatsapp us நீங்க யாருக்கும் தெரியாம எங்களுக்கு whatsappல அனுப்பலாம் and once after you make the payment நீங்கள் அதற்கான பணத்தை செலுத்திய உடனே I'll personally call you நான் தனிப்பட்டத்தில் உங்களோடு தொடர்பு கொள்வேன் and I will customize the gift based on the person அந்த நபருக்கு ஏற்ற அடிப்படையில் அந்த அன்பளிப்பை ஆயத்தம் பண்ணுவேன் hallelujah hallelujah don't miss the opportunity இந்த பொன்னான வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள் life is very different now இப்பொழுதெல்லாம் வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. We are not able to go and celebrate our birthdays or anniversaries like
how we used to do before munbu seidu vandathu pola pirandanal aandu niravai kuda veliye poi ishtam pola kondadi mudiyada kaalam idu but given this situation ipdi pattu oru soonalai kodukapattirukkirabadiya we will still celebrate in the way that is possible nammal eppadi mudiyumo andha vidathil kondaduvome hallelujah hallelujah surprise your mommies unga thai maargalai viyappil aalthungal surprise your mother in laws ungal maamiyargalai aacharyapaduthungal surprise even your grandmother ye unga paattiye kuda neenga viyappil aalthalam because they deserve such so much avvalavukku avargal adakkuriyavula irundal adai seiyungal especially I want to challenge to men குறிப்பாக ஆண்களுக்கு ஒரு அறைகூவலின் சவால் even husbands கணவன்மார்களுக்கு ஒரு அறைகூவல் take time நேரம் எடுங்க bless the women of your family உங்கள் குடும்பத்தின் பெண்களை ஆசீர்வதியுங்கள் so contact us எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் you can either call us or whatsapp this number நீங்கள் தொலைபேசியில் அழைக்கலாம் அல்லது இந்த எண்ணுக்கு whatsapp தகவல் அனுப்பலாம் and then we will connect with you we will work with you personally நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் உங்களோடு தொடர்பு கொண்டு கிரியை செய்வோம் hallelujah hallelujah the last thing is கடைசி காரியம் what are we thanking god for this week இந்த வாரம் இதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லப் போகிறோம் just like the song that we sang earlier ஆரம்பத்தில் பாடிய பாடலை போலவே we going to thank god for his loving kindness தேவனுடைய அன்பின் கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லப் போகிறோம் psalm 63 was written when not in a very comfortable situation எல்லாமே அனுகூல சாதகமாக சௌகரியமாக இருந்த சூழ்நிலையில் 63 ஆம் சங்கீதம் எழுதப்படவில்லை david was a fugitive தாவீது அகதியைப் போல அங்கலாய்க்கிறார் that was the time he wrote that psalm அநேரம் தான் இந்த சங்கீதத்தை எழுதினார் the first verse says முதல் வசனம் சொல்கிறது my whole being longs for you என் முழுமையும் உமக்காய் ஏங்கி தவிக்கிறது parched land காய்ந்த வறண்ட நிலங்களில் தவிக்கிறேன் then he says பின்பு சொல்கிறார் your loving kindness lord கர்த்தாவே உம்முடைய கிருபை is better than my life என் ஜீவனை பார்க்கிலும் மேலானது i don't know what is happening around me என்னை சுற்றி என்ன நடக்கிறதோ தெரியவில்லை but i've experienced your loving kindness ஆனால் உம்முடைய அன்பின் கிருபையை நான் அனுபவிக்கிறேன் it is so much sweeter அது மிகவும் இன்பமானது so much better மிகவும் சிறந்தது and i just love it நான் அப்படியே நேசிக்கிறேன் so this week இந்த வாரம் முழுவதும் thank god every day for his loving kindness தினந்தோறும் தேவனுடைய அன்பின் கிருபைக்காக நன்றி சொல்வோம் ஹalleluya ஹalleluya are you all with me there எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்கீங்களா we cannot see you in person உங்களை நேர்ல பார்க்க முடியல தான் again i really miss seeing you all உண்மையிலேயே உங்களை எல்லாரையும் பார்க்க முடியாத தவிப்பில் வாடுகிறேன் this is suddenly a speed bump for us திடீரென்று இது அதிர்ச்சியாய் வந்து விட்டது but we will work something out in the future ஆனாலும் எதிர்காலத்திலே இதிலிருந்து ஏதாவது நன்மையை வகுப்போம் god will make everything beautiful for his glory தேவன் தம்முடைய மகிமைக்கு ஏதுவாக சகலத்தையும் அழகுற அமைப்பார் and all things will work together for his good சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கும் but we are going to increase our praise நம்முடைய துதியை அதிகரிக்க போகிறோம் the devil cannot stop us from praising him தேவனை துதிக்க கூடாது விசுவாசனமே தடுத்து நிறுத்த முடியாது he is a defeated foe அவன் தோற்று போன பகைவன் he cannot bring unwanted thoughts தேவையில்லாத எண்ணங்களை அவனால் உருவிக்க முடியாது he cannot bring distractions அவனால் நம்முடைய கவனத்தை சிதறடிக்க முடியாது because we have been chosen and a called generation நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அழைக்கப்பட்ட சந்ததி அல்லவா proclaim his goodness அவருடைய நன்மையை பரிசு So in your house உங்கள் வீடுகளிலே wherever you are நீங்கள் எங்க இருந்தாலும் let's worship god கர்த்தரை ஆராதிப்போம் until next time we meet மீண்டும் அடுத்த முறை சந்திக்கும் வரையில் we are so glad for you and we are praying for you உங்களுக்காக மிகவும் சந்தோஷப்பட்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் be blessed ஆசீர்வதிக்கப்பட்டிருங்கள் let's go and listen to the word of god இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம் hallelujah hallelujah shall we say 3 times hallelujah மூன்று முறை hallelujah என்று சொல்லுவோமா wherever you are எங்க இருந்தாலும் சரி call all your family members உங்க குடும்பத்தாரெல்லாம் ஒண்ணா கூப்பிடுங்க if somebody is sitting inside யாராவது உள்ள உட்கார்ந்து இருக்காங்களா somebody sleeping அது யாரோ தூங்கிட்டு இருந்தாங்க wake them up போய் அவங்களை எழுப்புங்க all let us all as the bible says வேதம் சொல்லுகிறபடி for me and my house நான் என் வீட்டாரும் we will serve the lord கர்த்தரையே சேவிப்போம் join with your family குடும்பத்தோடு சேர்ந்து together எல்லாருமாக let us say 3 times மூன்று முறை சொல்லுவோம் hallelujah hallelujah are you ready ஆயத்தமா are you with me என்னோட இருக்கீங்களா shall we lift both our hands up say hallelujah 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 praise the lord கர்த்தருக்கே துதி உண்டாகட்டும் கர்த்தர் நல்லவர் amen amen Hallelujah.
Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்லவர். Welcome every one of you to the Sunday morning service. இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Even though we are meeting online only. நேரலையில் மாத்திரமே நாம் சந்திக்கிறதா இருந்தாலும் The presence of the Lord is same wherever you are. எங்கிருந்தாலும் தேவ சமூகம் ஒன்றாகவே இருக்கிறது. Today you're going to receive a touch from the Lord even before we finish this service. இன்றைக்கு இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாகவே நீங்கள் கர்த்தரால் தொடப்படுவீர்கள். The word of the Lord is powerful. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது. It has ability to create what you need. உங்களுக்கு வேண்டியதை உருவாக்கும் வல்லமை படைத்தது. It has all the power to transform us and make us into the man and the woman the Lord wants us to be. நம்மை மறுரூபப்படுத்தி தேவன் விரும்புகிற தேவ மனுஷனாக மனுஷியாக மாற்றும் வல்லமை படைத்தது. This has the power to break every chain, every bondage. எல்லா சக்திகளையும் கட்டுகளையும் உடைத்தறியும் ஆற்றல் இந்த வார்த்தை கொண்டு. By his power he will put an end to every work of the devil in your life. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கிரியைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவார். Shall we commit this time into the hands of the Lord? இந்த நேரத்தை கர்த்தருடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுப்போம். Heavenly Father, we thank you and praise you. பரலோக தகப்பனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். You now speak to us. இப்போதும் எங்களோடு பேசும். Let your word fulfill the purpose for which it is sent into our lives. உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்குள் அனுப்பி வைக்கப்படுகிற நோக்கத்தை நிறைவேற்றுவதாக. Everything that need to be removed from us be removed. எங்களிடமிருந்து நீக்கப்பட வேண்டியதை நீக்குவதாக. Transform us. எங்களை மறுரூபப்படுத்தும். எங்களை மாற்றும். And make us into the person you want us to be. நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை உருவாக்கி விடும். Let our life be pleasing before you. எங்கள் வாழ்க்கை உம்முக்குன்பாக பிரீதியாயிருப்பதாக. So from this day onwards let the words of our mouth be pleasing before you. இந்த நாளிலிருந்து எங்கள் வாயின் வார்த்தைகள் உம்முக்குன்பாக பிரீதியாயிருப்பதாக. Let everything we do Lord let it bring great glory to you. நாங்கள் செய்யும் அனைத்து செயல்களுக்கு பெரும் மகிமையை கொண்டு வருவதாக. Lord I pray that even now let your hand come upon your children. இப்போதும் கர்த்தாவே உம்முடைய கரம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். Touch them and bless them. இவர்களை தொட்டு ஆசீர்வதியும். Comfort them. இவர்களை ஆற்றி தேற்றும். Heal them. இவர்களை குணமாக்கும். Deliver them. இவர்களை விடுதலையாக்கும். Even as your power of your word enters into their being. உம்முடைய வார்த்தையின் வல்லமை இவர்களுக்குள் ஊடுருவும்போதே. Let it strengthen them. இவர்களை பலப்படுத்துவதாக. Oh Lord we commit this time into your hands. கர்த்தாவே இந்த நேரத்தை உம்முடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். You alone be glorified. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். 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 Recently the Lord enabled us to start a new message series on the importance of seeking the kingdom of God. சமீபத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதை குறித்த முக்கியத்துவத்தை குறித்த ஒரு தொடர் போதனை ஆரம்பிக்க கர்த்தரமை வழி நடத்தி இருக்கிறார். Even though as children of God we are citizens of the kingdom of God. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் குடியுரிமை பெற்ற பிரஜைகளாக இருந்தாலும் due to our lack of knowledge of his kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நம்முடைய அறிவு குறைவு நிமித்தம் on one side we fail to fulfill the responsibilities in his kingdom. ஒரு பக்கம் தேவ ராஜ்யத்தில் நமக்குரிய உத்தரவாத கடமைகள் நிறைவேற்ற தவறிக்கொண்டே இருக்கிறோம். On the other side, most believers do not get to enjoy the benefits and the blessings a part of his kingdom that is due to his citizens. மறுபக்கமோ தேவனுடைய ராஜ்யத்தின் குடியுரிமை பெற்ற பிரஜைகளாய் இருக்கிறபடியினால் அது நிமித்தம் கிடைக்கக்கூடிய பெரும் சாக்கிய பாக்கியங்களின் நன்மைகளை அநேக விசுவாசிகள் அனுபவிக்கலாமலேயே இருக்கிறார்கள். One of the main verses that act as a key to unlocking the blessings of a kingdom into our life is Matthew 6:33. தேவனுடைய ராஜ்யத்தின் பேராசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் திறந்தளிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு திறவுகோல் மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனமாகும். Says, but seek ye first the kingdom of God and his righteousness and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Even though this is one of the most well known scripture. இது மிகவும் அறிந்த பிரபலமான ஒரு வசனமாக இருந்தாலும் கூட. Even though this is one of the most claimed scriptures by people. அநேகரால் மிகவும் அதிகமாக உரிமை கோரப்பட்ட வேதாகம வசனங்களுக்குள் ஒன்றாகவே இது இருந்தும் The Lord allowed me to see that this is also one of the most misunderstood scriptures. இதுதான் மிகவும் அதிகமாக தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனமும் என்று நான் புரிந்து கொள்ள என் கண்களை கர்த்தர் திறந்தார். As I said in the past weeks. கடந்த வாரங்களில் உங்களோடு நான் சொன்னது போல. When we think of seeking his kingdom first. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று நினைத்தாலே. Sometimes we think it talks about our prayer life. சில வேளைகளில் நம்முடைய ஜெப ஜீவியத்தை குறித்து சொல்கிறதாக எண்ணிக்கொள்கிறோம். Sometimes we think it talks about our reading the Bible. சில சமயங்களில் வேத வாசிப்பை குறித்து சொல்கிறதாக எண்ணிக்கொள்கிறோம். The problem is even the devil knows the scriptures. பொல்லாத பிசாசுக்கு வேத வாக்கியங்கள் தெரிந்திருப்பது தானே பிரச்சனை. We remember in Matthew chapter 4 when the devil came to to disturb and tempt Jesus Christ. உங்களுக்கு நினைவிருக்குமானால் மத்தேயு 4 அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைக்கு இன்னல் கொடுக்கும்படி அவரை சோதிக்க பிசாசு வந்தபோது Every word the devil spoke was quoting the scriptures. பொல்லாத பிசாசு பேசின எல்லா வார்த்தைகளுமே
வேத வாக்கியங்களின் மேற்கோள்கள் தான். In Matthew chapter 4 verse 6. மத்தேயு 4 அதிகாரத்தின் 6 வசனத்தில் The devil said to Jesus, if thou be the son of God, cast thyself down, for it is written, he shall give his angels charge concerning thee. பொல்லாத பிசாசு இயேசுவை பார்த்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். What scripture is the devil quoting? பொல்லாத பிசாசு என்ன வசனத்தை மேற்கோள் காட்டுகிறான்? He is quoting Psalm 91 verse 11. 91 ஆம் சங்கீதத்தின் 11 வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறான். So surely seeking his kingdom first cannot just mean knowing the scriptures. மெய்யாகவே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பதுடைய வசனத்தை அறிந்திருப்பதை குறிப்பதற்கு சாத்தியமே இல்லை. Sometimes people think it is giving tithes to the Lord. சில வேளைகளில் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுப்பதுதான் தேவராஜ்யத்தை தேடுவதாக ஜனங்கள் நினைக்கிறார்கள். As I said, giving to the Lord is only we are giving what already belongs to him. நான் சொன்னேன் அல்லவா கர்த்தருக்கு நீங்கள் தசமபாகம் கொடுப்பது என்பது ஏற்கனவே கர்த்தருக்கு சொந்தமானதை தான் கொடுக்கிறீர்கள். But seeking first his kingdom. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவது என்பது means to care truly about his kingdom. அப்படி என்றால் அவருடைய ராஜ்யத்தின் நலனை குறித்து உண்மையாய் அக்கறை கொள்வதாகும். It is to care, carry that burden in our hearts, having a burning desire to see his kingdom grow. தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்தேறுகிறதை காண வேண்டும் என்ற ஒரு இதயத்தின் வாஞ்சனமுக்குள்ளாக பற்றி நேரடியாகவோ மறைமுகமாகவோ மக்கள் ஆத்தும ரட்சிப்புக்காக நீங்கள் கை கொடுக்கிறதை கர்த்தர் காணும்போது when the lord sees you actively getting involved in the blessings of his kingdom தேவ ராஜ்யத்தின் பேராசீர்வாதங்களில் சுறுசுறுப்பாய் நீங்கள் செயல்படுவதை கர்த்தர் காணும்போதுதான் you will see this kingdom benefits and kingdom blessings being released into your life தேவனுடைய ராஜ்யத்தின் நற்பயன்கள் அளிக்கும் பேராசீர்வாத பாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக கட்டவிழ்க்கப்படும் பாக்கியத்தை காண்பீர்கள் in other words as you bless his kingdom வேறு வார்த்தையில் சொல்வேன் என்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்போது you will see his kingdom blessings coming upon you. தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள் பிரவாகிக்கிறதை காண்பீர்கள். When I talk about say blessings I'm not just talking about a little money coming into your life. ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது உங்கள் கைகளிலே கிடைக்கும் கொஞ்ச அற்பமான பணத்தை குறித்து நான் சொல்லவில்லை. When I say blessing I'm talking about the hand of the almighty god coming upon your life. நான் ஆசீர்வாதம் என்று சொல்வதெல்லாம் சர்வவல்ல தேவனுடைய திருக்கரம் உங்கள் வாழ்க்கை மேல் இறங்கி வருகிற பாக்கியத்தை பற்றியதாகும். I'm talking about the hand of the lord being involved in everything you do. நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரம் ஈடுபடுகிறதை நான் சொல்கிறேன். I'm talking about the presence of the almighty god being personally involved in your project sarva vallamulla devunudaya vallamayana prasannam neengal seiyum kaaryangalil ellam migavum adhigamaga eedupattu seyalpaduvadhai solugiren you get involved in his project and he will get involved in your project deva rajyathin nalathittathil kai koorthu paarungal ungal vaalkaiyin ellavathilum avar eedupattu viduvar when I talk about kingdom blessings deva rajyathin aasirvaadangal endru naan sollumbodhu I'm talking about his angels being released into your life to go before you and soften the hearts of people even before you get to that place deva தூதர்களுக்கு முன்பாக களமிறங்கி நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்குள் சேர்வதற்குள்ளாக அங்கு இருப்பவருடைய இதயங்களை மென்மைப்படுத்துவதற்காக அவர்கள் அனுப்பி வைக்கப்படும் பாக்கியத்தை குறித்து சொல்கிறேன் I'm talking about reaching a place going to a place where there is a bad atmosphere மிகவும் மோசமான சூழல் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போகும்போது but the angels of the lord go before you and change the atmosphere into a favorable atmosphere for just for you நீங்கள் போவதற்கு முன்பாகவே உங்களுக்காக களமிறக்கி விடப்படும் தேவதூதர்கள் உங்களுக்காகவே அந்த சூழ்நிலையை சாதகமாக மென்மையாக்கி விடுவார்கள் I'm calling about the ability god will give you to call upon things that do not exist as though they were illadavigalai irukkiravigalai pola alaithu anubavikkakoodiya peraatrilin thraaniyai ungalkkul petrukolvadai kurithu solugiren it is that grace that anointing I'm talking about as kingdom benefits andha kirubaiyai andha meenmayana abhishekathai dhaan rajyathin narpayangal endru naan solugiren it is having access to all of god's resources while you are still in earth பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பரலோகத்தின் பேராசீர்வாத மூலதனங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளும் ஒரு பாக்கியம் பெற்றிருக்கும் அனுமதியாகும் that is why our lord jesus christ said all these things will be added supernaturally to your life ஆதலால் தான் இவைகள் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் வாழ்க்கையோடு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் said but as for you you seek first
my kingdom. ஆனால் நீங்களோ முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். Hallelujah. Hallelujah. Regardless of how your life has been until this time. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருந்தாலும் சரி. The Lord's goal is to change every one of us into people who are kingdom minded. நாம் ஒவ்வொருவரையுமே தேவ ராஜ்ய சிந்தையுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரே நோக்கமாகும். In Acts chapter 1 verse 3. அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனம். It is with that intention our Lord Jesus Christ spent about 40 days after his resurrection talking about his kingdom to his disciples. இந்த நோக்கத்தை மனதுக்குள் வரையறுத்து கொண்டவராக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷரோடு கூட 40 நாட்களாகவும் ராஜ்யத்துக்குரியவளை குறித்து பேசினார். So what are the things our Lord Jesus Christ taught them about his kingdom? ஆகவே தேவனாகிய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவைகளை எல்லாம் பேசினார்? What are the things we need to learn today in order to become kingdom people who will be a blessing to the kingdom and receive his blessing from the kingdom? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நன்மைகளை தேடியவுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ராஜ்யத்தின் மாந்தர்களாய் மாறுவதற்கு எவைகளை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? Number 1, they had to believe as co-heirs of God. முதலாவதாக அவர்கள் தாங்கள் தேவனோடு உடன் சுதந்திரர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். Secondly, they had to behave as co-servants of God. இரண்டாவதாக அவர்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களை போல நடந்து கொள்ள வேண்டியதாய் இருந்தது. Thirdly, they had to build the kingdom as co-laborers with God. மூன்றாவதாக தேவனோடு உடன் ஊழியர்களாக அவர்கள் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டியதாக இருந்தது. We are still in point 1 where we need to believe, learn to believe as co-heirs of God. தேவனுடைய உடன் சுதந்திரராக நாம் விசுவாசிக்க வேண்டும் என்கிற முதல் குறிப்பில் தான் இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். What do I mean by that? என்ன சொல்ல வருகிறேன்? Learning to trust a heavenly father, you know, trust in God as a heavenly father is number 1 in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை பொறுத்தமட்டில் தேவாதி தேவனை நம்முடைய பரம தகப்பனாக நம்ப கற்றுக்கொள்வதுதான் முதல் படியாகும். Just like little children will trust in their father. சிறு பிள்ளைகள் தங்கள் தகப்பனை அப்படியே நம்புவது போலவே. We need to learn to implicitly trust our heavenly father. நம்முடைய பரம பிதாவை உடனடியாக நம்பி பற்றிக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். Imagine how peaceful our mind, our heart, our life will be if we would only trust God like little children trust their parents. சிறு பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை நம்புவது போல நாம் மாத்திரம் தேவனை முழுவதும் நம்பி பற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய இதய மனமும் எவ்வளவு சமாதானமாய் அமைதியாய் இருக்கும் என்று சற்று எண்ணி பாருங்கள். Have you seen when little children sleep? They sleep so peacefully. சிறு பிள்ளைகள் உறங்கும் பொழுது எவ்வளவு சமாதானமாய் உறங்குவதை பார்த்திருக்கிறீர்களா? They don't worry, oh will my parent be able to, will my mother, my father be able to feed me tomorrow? என்னுடைய அப்பா அம்மாவால் நாளைக்கு எனக்கு சோறு போட முடியுமா என்ற கவலை அவர்களை கொஞ்சமும் கலக்குவதில்லை. They won't worry, oh will they have enough money to buy me something? எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க அவர்கள் கையில் போதுமான பணம் இருக்குமல்ல என்றெல்லாம் குறித்து அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். They don't care why there is a lockdown. ஏன் ஊரடங்கு என்பது கூட அவர்களுக்கு ஒரு பொருட்டாய் தெரியாது. They don't care what's happening around. சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை குறித்து அவர்கள் சட்டை செய்ய மாட்டார்கள். They have such a faith in the parents that my parents will take care of me. என் பெற்றோர்கள் என்னை கவனித்துக் கொள்வார்கள் என்ற அந்த அளவு கலவு கடந்த நம்பிக்கை பெற்றோர் மீது அவர்களுக்கு உண்டு. When I'm hungry, my mother, my father will feed me. எனக்கு பசி எடுத்தால் எங்க அம்மா அப்பா எனக்கு உணவு கொடுப்பார்கள். It is having that kind of faith upon a heavenly father. நம் பரம தகப்பன் மீது அப்படிப்பட்ட விசுவாசத்தின் நம்பிக்கை வைத்திருப்பதுதான் அவசியம். Even though he is a mighty God. அவர் வல்லமை உள்ள தேவனாக இருந்தும் கூட. Even though he is a creator of everything. சகலத்தையும் சிருஷ்டித்தவராகவே அவர் இருப்பினும். The scripture says he is our father. அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார் என்றல்லவா வேதம் சொல்கிறது. Galatians chapter 4 verse 7. கலாத்தியர் 4 அதிகாரத்தின் 7 வசனம். It says wherefore thou art no more a servant but a son and if a son then an heir of God through Christ. ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். You are saying all this time you would have lived like a servant. இதுவரைக்கும் நீங்கள் ஒரு அடிமையைப் போல் வாழ்ந்தீர்களாம். You are not a son anymore. You are not a servant anymore. ஆனால் இனி நீங்கள் அடிமைகள் இல்லை. Now you are a son. இப்பொழுது நீங்கள் புத்திரனாகி விட்டீர்கள். See the Lord has adopted us sons and daughters. கர்த்தர் நம்மை தம்முடைய குமாரர் குமாரத்திகளாக சுவீகாரம் எடுத்திருக்கிறார். But the problem is பிரச்சனை என்னவென்றால் change is not easy for all of us. நம் எல்லாருக்கும் அந்த மாற்றம் ஒரு எளிதாக வந்து விடுகிறது இல்லை. We still struggle to believe as sons and daughters. தேவனுடைய மகன் மகள் என்று நம்ப இன்றைக்கும் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். We are still stuck with the servant mentality. இன்னும் அந்த அடிமை மனப்பான்மைக்குள் அடைபட்டு கிடக்கிறோம். We still think we need to beg like a servant. இன்னும் ஒரு அடிமையை போல எல்லாவற்றுக்கும் கெஞ்ச வேண்டும் என்று தான் எண்ணிக் கொண்டிருக்கிறோம். We still are afraid to even ask to our father. அப்பா கிட்ட போய் எதையாவது கேட்க கூட இன்னமும் பயந்து கொண்டு தானே வாழ்கிறோம். We still believe we don't deserve.
எதற்குமே அருகதையற்றவர்களாகவே இன்னமும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். Yes, we don't deserve. உண்மையில் அருகதையற்றவர்கள் தான். But because of what Christ did on the cross. ஆகிலும் கிறிஸ்துவானவர் சிலுவையில் செய்த புண்ணியத்தினால் All the blessings of God, all the blessings of Christ belongs to us. தேவனுடைய கிறிஸ்துவின் சகல ஆசீர்வாதங்களும் இப்பொழுது நம்முடையவைகள். If you given your life to Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்திருப்பீர்களானால் If you been washed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டிருப்பீர்களானால் If you made a covenant with him in baptism. ஞான ஸ்நானத்தில் அவரோடு நீங்கள் உடன்படிக்கை செய்திருந்தால் And without a shadow of doubt. எந்த சந்தேகம் நிழலுக்கும் இடமில்லை. You are adopted into the family of God. தேவனுடைய குடும்பத்துக்குள் நீங்கள் சுவிகார புத்திர பாக்கியம் அடைந்திருக்கிறீர்கள். You are his legal son, his daughter. நீங்கள் சட்டப்படி அவருடைய வாரிசான மகன் மகள்தான். Regardless of the imperfections in your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரைகுறையான சூழ்நிலையின் மத்தியிலும் You are and you will be his son, his daughter. நீங்கள் அவருடைய மகனாகவே இருக்கிறீர்கள், மகன் மகளாகவே இருப்பீர்கள். Romans 8:17 says. ரோமர் 8:17 சொல்கிறது. Because we are his children. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் We are heirs of God. நாம் தேவனுடைய சுதந்தரராய் இருக்கிறோம். And we are also joint heirs with Christ. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்தரராயும் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. So the question this morning. இன்று காலை வரும் கேள்வி என்னவென்றால் even though we are his sons and daughters legally நாம் சட்டபூர்வமான அவருடைய மகன்களாக மகள்களாக இருந்தாலும் even though we are heirs and joint heirs with Christ நாம் தேவனுடைய சுதந்தரராய் கிறிஸ்துவோடு உடன் சுதந்தரராகவே இருப்பினும் கூட why is that as sons and daughters many of us do not get to enjoy his kingdom benefits in our lives every day மகன்களாக மகள்களாக இருக்கிற நம்மில் பெரும்பாலானவர்கள் ஏன் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் தேவ ராஜ்யத்தின் நற்பயனில் நன்மைகளை அனுபவிக்க கூடாதவர்களாய் இருக்கிறோம் we have a father who owns everything எல்லாவற்றையும் சொந்தமாய் வைத்திருக்கும் ஒரு பெரிய பரம தகப்பன் நமக்கு இருக்கிறார் we know he loves us more than we can imagine நம் கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை அவர் நேசிக்கிறதே நமக்கு தெரியும் we know if he would be willing to give his own son to die on the cross he is willing to do anything for us சொந்த குமாரனையே நமக்காக சிலுவையில் மரிக்க ஒப்புக்கொடுக்க அவர் மனதாய் இருந்திருப்பும் ஆனால் நமக்காக எதையும் செய்ய முன்வருவார் என்பதும் தெரியும் but when it comes to blessing why is that there's a struggle there is a from the blessings flowing into our lives ஆனால் ஆசீர்வாதங்கள் என்று வரும்போது அந்த ஆசீர்வாதங்கள் தங்குதடை நம்முடைய வாழ்க்கைக்குள் பாய்வதற்கு மட்டும் ஏன் மிகுந்த போராட்டம் தடுமாற்றம் it is like god has not given us full access to all his 70 riches தேவன் தம்முடைய பரலோக ஐசுரியத்துக்கு முழுவதுமாக இன்னும் நமக்கு அனுமதி கொடுக்காத போலல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் why is that ஏன் அந்த நிலைமை one of the reason is found in galatians chapter 4 அதற்கான ஒரு காரணம் கலாத்தியர் 4 அதிகாரத்தில் இருக்கிறது galatians 4 verse 1 onwards கலாத்தியர் 4 அதிகாரத்தின் முதல் வசனம் முதற்கொண்டு says now i say that the heir even as long as he is a child differeth nothing from a servant though he be the lord of all பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்தரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை verse 2 says even though the son is an heir he is under tutors and governors until the time appointed by the father verse 3 says even so we when we were children were in bondage under the elements of the world இரண்டாம் வசனம் சொல்கிறது அவன் சுதந்தரவாளியாகவே இருந்தாலும் தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான் மூன்றாம் வசனம் அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம் What the scriptures mean here is இங்க இந்த வேத வசனங்கள் அர்த்தப்படுத்துவது என்னவென்றால் even after a person becomes a legal child of god ஒருவர் சட்டபூர்வமான தேவனுடைய பிள்ளையாக மாறிய பின்னரும் கூட even though everything that belongs to the father now legally belongs to the son and the daughter also தகப்பனுக்கு சொந்தமாக இருந்த எல்லாமே இப்பொழுது சட்டப்படி மகனுக்கும் மகளுக்கும் சொந்தமாக இருந்தும் கூட still அப்படி இருந்தும் because the child has not matured அந்த பிள்ளை இன்னும் வளர்ந்து முதிர்ந்து தேர்ச்சி அடையாதபடியால் the father is not able to give full access to all his blessings to this child தகப்பனால் தன் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அந்த பிள்ளை அனுபவிப்பதற்கான அனுமதி கொடுக்க முடியாமல் இருக்கிறது yes the father loves the son the father loves the daughter தகப்பன் அந்த மகனையும் மகளையும் நேசிக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மைதான் the problem is not in how much god loves us தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதில் சிக்கலே இல்லை the problem is not even in our you know us being you know are we his children that's not the question நாம் அவருடைய பிள்ளைகள் தானா என்கிற கேள்விக்கும் இடமே இல்லை the problem is we have not matured enough for him to give access to all those blessings அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அனுபவிப்பதற்கு அவர் நமக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் இன்னும்
வளராமல் இருப்பதே பிரச்சனையாகும். Whenever the scriptures talk about, the original languages talk about maturity or the growth of a son or a daughter. எப்பொழுதெல்லாம் வேதத்தின் மூலபதமானது ஒரு மகன் மகளுடைய அந்த நிறைவான வளர்ச்சி முதிர்ச்சியை குறித்து பேசுகிறதோ அப்பொழுதெல்லாம் maturity is always explained or compared to a son a daughter taking responsibility. முதிர்ச்சி அல்லது வளர்ச்சி என்பது எப்பொழுதுமே உத்தரவாத கடமையை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஒரு மகன் மகளுக்கு தான் வேதம் ஒப்பிடுகிறது. Even though God loves his son his daughter. தேவன் தம்முடைய மகனாக மகளாக நம்மை அதிகமாக நேசித்தாலும் because they have not begun to take responsibilities in his house in his kingdom. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வீட்டில் உத்தரவாதத்தை கடமையாக பொறுப்பேற்க அவர்கள் இன்னும் ஆயத்தமாக இல்லாதபடியால் many have not even taken responsibility in their own life in their own house. ஏன் அநேகர் இன்னும் தங்கள் சொந்த வாழ்க்கையில் சொந்த வீட்டில் கூட இப்படிப்பட்ட உத்தரவாத பொறுப்பை ஏற்கவில்லை. So God is not able to trust them giving him access to his heavenly riches. ஆகவே தான் அவர்களை நம்பி தம்முடைய பரலோக ஆசீர்வாதத்துக்கான மூல அனுமதியை கொடுக்க தேவனால் இயலாமல் இருக்கிறது. In a practical way think about it like this. நடைமுறை வாழ்க்கையில் இப்படி எண்ணி பாருங்கள். As a parent you will have bank accounts filled with money. ஒரு பெற்றோராகிய நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் ஏராளம் பணம் வைத்திருப்பீர்கள். And the bank gives you a credit card, a Visa debit card or a MasterCard so you can go and swipe and take the money out. என்னேற வேண்டுமானாலும் விருப்பப்படி நீங்கள் போய் அட்டையை தேய்த்து பணம் எடுப்பதற்கு வங்கி உங்களுக்கு ஒரு சிறப்பு அட்டையை கொடுக்கிறது. Nowadays you don't even need to take carry cash. இந்த நாட்களில் நீங்கள் பணத்தை கையில் எடுத்து கொண்டு போக வேண்டிய அவசியம் கூட இல்லை. Regardless of how much you're going to spend all you need to carry is a little plastic card. எவ்வளவு பணம் செலவிட வேண்டியதா இருந்தாலும் ஒரு சின்ன நெகிழி அட்டையை கையில் கொண்டு போனால் போதும் காரியம் முடிந்து விடும். You swipe that card and enter the pin the secret password the pin code and you can access to the all the money in that account. அந்த பண பயன்பாட்டின் அட்டையை தேய்த்து விட்டு அதற்கான கடவுச்சொல்லை பதிவிட்டால் போதும் வங்கி கணக்கில் இருக்கும் பணமெல்லாம் செலவிடும் வாசனை கிடைத்துவிடும். As a parent you will love your son your daughter. ஒரு பெற்றோராய் இருக்க நீங்கள் உங்கள் மகன் மகளை அதிகம் நேசிக்கிறீர்கள் தான். But which parent in the right mind will give the debit card to a son or a daughter who is studying LKG UKG or first standard? சரியான மனநிலையில் தெளிந்த புத்தியோடு இருக்கிற எந்த பெற்றோர் இன்னும் பால்வாடி பள்ளியில் பயிலக்கூடிய தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் அந்த வங்கி அட்டையை பயன்படுத்தும்படி கையில் கொடுப்பார்கள்? A child might lovingly ask you. அன்போடு அந்த பிள்ளை உங்களிடத்தில் கேட்கலாம். Can I have that card when I go to school? நான் பள்ளிக்கூடம் போகும்போது அந்த அட்டையை என்கிட்ட எடுத்துட்டு போலாமா? Along with my food, my sandwich, my juice, can you pack me also like my card, your credit card? எனக்கு மதிய உணவு கட்டும்பொழுதே என்னுடைய சிற்றுண்டி கட்டும்பொழுதே அந்த வங்கி அட்டையை சேர்த்து கட்டி கொடுப்பீங்களான்னு கேட்கலாம். You will love your children. உங்க பிள்ளையை நீங்க நேசிக்கிறீர்கள் தான். But you will not give them your debit card. ஆனால் அதற்காக உங்களுடைய வங்கி பணம் எடுக்கும் அட்டையை கொடுக்க மாட்டீர்கள். It has nothing to do with you not liking them. அது அவங்களுக்கு பிடிக்காது என்பதற்கு சம்பந்தமே இல்லை. It is because they have not grown enough, they have not responsible enough to handle the debit card. அந்த வங்கி அட்டையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னும் உத்தரவாத பொறுப்பேற்கும் கடமையோடு அவர்கள் வளரவில்லை என்பதே நீங்கள் கொடுப்பதற்கு காரணம். As they slowly grow up, அவர்கள் மெல்ல மெல்லமாய் வளர்ந்தாலாகும் போது, as they begin to take responsibilities in the house, வீட்டுக்குள்ளே உத்தரவாதங்களை கடமை பொறுப்பேற்க தயாராகும் போது, first you will try them with a little pocket money. முதலாவது கொஞ்சம் கை செலவுக்கு நம்பி பணம் கொடுப்பீர்கள். You will see how they are handling that. அந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறார்கள் பார்ப்பீர்கள். Slowly you will give them access to more and one day you will trust them with your debit card or a credit card. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கை செலவுக்கு கொடுக்கும் பணத்தை அதிகரித்து ஒரு நாளிலே உங்களுடைய வங்கி கணக்கு முழுவதையும் கையாளும் பாக்கியத்துக்கு கொண்டு விடுவீர்கள். See, when I take this talk about responsibility it's not something that just comes by age. உத்தரவாத கடமையை பொறுப்பேற்பதென்று நான் சொல்லும் பொழுது வெறும் வயதிலே அது வந்து விடுவதல்ல. Responsibility doesn't even come just by physical growth of a person. ஒருவர் சரீரப்பிரகாரமாக வளர்ந்து விட்டார்கள் என்பதற்காக உத்தரவாத பொறுப்பேற்கும் கடமை உணர்வு வராது. Not all grown ups are responsible. வளர்ந்தவர்கள் எல்லாருமே உத்தரவாதம் பண்ணுகிற பொறுப்பாளர்களா இல்லை. At the same time not all children are irresponsible. அதே நேரத்தில் எல்லா பிள்ளைகளுமே பொறுப்பற்றவர்களாகவும் இருப்பதில்லை. I've seen all elderly people who are very irresponsible. கொஞ்சம் கூட பொறுப்பற்ற தன்மையோடு நடந்து கொள்கிற வயதானவர்களை பார்த்திருக்கிறேன். And I've seen very young men and women who are very responsible. ஆனால் மிகவும் சிறு இளம் வாலிபர்கள் இருக்கும் ஆண்களும் பெண்களும் அதிக பொறுப்புள்ள உத்தரவாதிகளாயும் கண்டிருக்கிறேன். For example when our Lord Jesus Christ was only 12 years old. உதாரணத்துக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வெறும் 12 வயதாய் இருக்கும்போதே when his parents found him discussing with the scholars in the temple. தேவாலயத்தின் வேத பண்டிதரோடு தன்னுடைய மகன் பேசிக்கொண்டிருக்கிறதை பெற்றோர்கள் கண்டவுடனே in Luke chapter 2 verse 49 லூக்கா 2 அதிகாரத்தின் 49 வசனம் our Lord Jesus Christ asked them how is it that he sought me wist ye not that I must be about my father's
business. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவு கொடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். Basically Lord Jesus Christ was asking them. அடிப்படையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன கேட்கிறார்? He's asking, don't you know that I am a responsible son? நான் ஒரு பொறுப்புள்ள மகன் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். Don't you know I will always only be focused on my father's business? எப்போதும் என் பிதாவு கடுத்தவைகளில் தான் நான் முழு கவனத்தோடு இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா? He was only 12 years old. அப்பொழுது அவருக்கு வெறும் 12 வயதுதான். He was not even a teenager. இன்னும் அவர் இளம் வாலிப பருவம் கூட அடையவில்லை. But he was responsible enough to care about his father's business. ஆனால் தன் பிதாவுக்கு கொடுத்த காரியங்களின் நலனிலே அக்கறை கொள்ளும் உத்தரவாத பொறுப்புள்ளவராய் இருந்தார். Today the Lord wants to raise up their sons and daughters who will care about their father's business. இன்றைக்கும் தங்கள் பிதாவுக்கு கொடுத்த காரியங்களிலே மிகுந்த அக்கறையோடு பொறுப்பேற்கும் மகன்களை மகள்களை எழுப்ப கர்த்தர் வந்திருக்கிறார். Whenever I talk about responsibility in the kingdom, people think it is only for full-time workers. ராஜ்யத்தின் உத்தரவாத பொறுப்பு என்று நான் பேசும்போதை கேட்கும்போதெல்லாம் மக்களது முழுநேர ஊழியர்களுக்கான பணி என்றே எண்ணிவிடுகிறார்கள். New Day Children of God. அப்படியே அன்பு தேவ பிள்ளைகளே. The Lord has brought you into his kingdom for such a time as this, so even you will take a responsibility in his kingdom. நீங்களும் தேவ ராஜ்யத்தில் உத்தரவாத கடமையை பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் கர்த்தர் உங்களை ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். Last week we saw the story of two sons and a wealthy father in Luke chapter 15. கடந்த வாரம் லூக்கா 15 அதிகாரத்திலே ஒரு செல்வ சீமானாய் இருந்த ஆஸ்திரத் தகப்பன் இரண்டு குமாரர்களுடைய சம்பவத்தை பார்த்தோம். Both the sons grew up in the same house. இரு குமாரர்களும் ஒரே வீட்டில் தான் வளர்ந்தார்கள். The same exemplary father. அதே உதாரணமுள்ள மாதிரியுள்ள ஒரு தகப்பன் தான். While one son learned to take responsibility. ஒரு மகனோ உத்தரவாத கடமையை பொறுப்பேற்க பழகிக் கொண்டான். The other son was busy wasting the father's riches. மற்ற மகனோ தகப்பனுடைய ஆஸ்திகளை வீணாய் செலவழிக்கும் ஊதாரியாய் வாழ்ந்தான். The scripture says the other son who was responsible was busy in the field fulfilling the will of the father. கடமை உணர்வோடு இருந்த பொறுப்புள்ள மற்ற மகனோ தகப்பனுடைய தொழில் வியாபாரத்தை மேம்படுத்தும் பணியில் வழியிலே வயலில் வேலை செய்து கொண்டிருந்தானாம். When the responsible son was coming back from the field. உத்தரவாதத்தில் பொறுப்புள்ள மகன் வயல்வெளியிலிருந்து வீடு திரும்பி வரும்போது he saw the father celebrating the return of that irresponsible son. பொறுப்பற்ற மகனுடைய ஊதாரித்தனத்தை அழிந்து திரிந்து திரும்பி வந்தவனை அப்பா கொண்டாடுகிறதை பார்க்கிறார். He was upset with the father. அப்பா மீது அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. He said, Father, I've been very responsible all this time. கேட்கிறான், அப்பா இதுவரைக்கு நான் எவ்வளவு பொறுப்புள்ளவனாய் இருந்தேன். But how come you never told your servants to kill a fatted calf for my sake? எனக்காக உன்னுடைய வேலைக்காரத்திலே ஒரு கொழுத்த கன்றை கூட அடிக்கும்படி இதுவரை சொன்னதில்லையே. Do you know what the father replied? அதுக்கு தகப்பன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? It will reveal a very important kingdom principle. அது ராஜ்யத்தின் மிக முக்கியமான ஒரு கோட்பாட்டை வெளிப்படுத்தும். The father replied in Luke 15:31. லூக்கா 15:31 இல் தகப்பன் பதில் கொடுக்கிறார். Father said unto him, Son, thou art ever with me, and all that I have is thine. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளது எல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. What a testimony from the father. தகப்பனிடமிருந்து என்ன சாட்சி வருகிறது? The father says, Son, you've always been with me. மகனே, நீ எப்போதும் என்னோடு கூடவே இருந்திருக்கிறாய். Saying you've always been responsible. நீ எப்பொழுதுமே பொறுப்புள்ளவனாய் வாழ்ந்திருக்கிறாய். So I have given you access to all that is mine. ஆகவே என்னுடையதாய் இருக்கிற எல்லாவற்றையும் நீ செலவழிக்க உனக்கு அனுமதி இருக்கிறது. All that I have is yours. எனக்குண்டாய் இருக்கிற எல்லாமே உன்னுடையது. All my servants are yours. என்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் உன்னுடையவர்கள். Authority I have given you completely. நான் எல்லா அதிகாரத்தையும் முழுவதும் உனக்கு கையளித்திருக்கிறேன். Because you've been responsible. நீ உத்தரவாதமாய் இருந்திருக்கிறாய். I've not only given you all access. உனக்கு எல்லாவற்றையும் பயன்படுத்த அனுமதி மட்டுமல்ல. I've given you all authority. சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறேன். You have the authority to command any of my servants to cut a calf any day you want. உனக்கு விரும்புகிற எந்த நாளிலும் எப்படிப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்க நீ உன் வேலைக்காரருக்கு உத்தரவிடலாம். He said, but your brother is who's come back. ஆனால் உன் சகோதரனோ இப்பொழுது திரும்பி வந்திருக்கிறான். Since he is not matured enough. அவன் போதுமான அளவுக்கு இன்னும் வளர்ச்சி அடைந்து முதிராததினால் I have not given him the access that I have given to you. உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெரிய அனுமதியை நான் அவனுக்கு கொடுத்ததில்லையே. He cannot come and command my servants in my house. அவன் வந்து என் வீட்டுக்குள் இருக்கிற என் வேலைக்காரருக்கு உத்தரவு கொடுக்க முடியாது. That is why I had to command my servants to go and cut a calf on his behalf. ஆகவே தான் அவன் சார்பிலே என்னுடைய வேலைக்காரர்கள் ஒரு கொழுத்த கன்று அடிக்கும்படி நான் கட்டளையிட வேண்டியதாய் இருந்தது. In Luke chapter 15 verse 22. லூக்கா 15:22 இல் said, but the father said to his servants, bring forth the best robe and put it on him and put a ring on his hand and shoes on his feet and bring hither the fatted calf and kill it, let us eat and be merry. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்து இவன் கைக்கு மோதிரத்தையும்
இவன் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம் என்றார் The kingdom principle I want you to learn is this நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிற தேவ ராஜ்யத்தின் கோட்பாடு இதுதான் When it comes to love அன்பு என்று வரும்போது the father truly loved both the sons equally இரண்டு குமார்களையும் தகப்பன் உண்மையாகவே சரிசமமாய் நேசித்தார் but still both sons do not have the same access to the father's resources அப்படி இருந்தும் தகப்பனுடைய எல்லா மூலதன வளங்களுக்கும் இரண்டு குமார்களுக்கும் ஒரே விதமாக பயன்படுத்தும் உரிமை வழங்கப்பட்டிருக்கவில்லை what qualifies a son or daughter to get full access to all of the father's blessings and resources is taking responsibility in his house in his kingdom ஒரு மகனுக்கும் மகளுக்கும் தகப்பனுடைய சகல மூலதன ஆசீர்வாதங்களுக்கும் உண்மையான முழுமையான உரிமையின் அதிகாரத்தை கொடுப்பது எதுவென்றால் அவர்களுடைய ராஜ்யத்தில் தகப்பனுக்கு கொடுத்த காரியத்தில் அவர்கள் உத்தரவாத கடமையை பொறுப்பேற்கும் தன்மையே ஆகும் First you need to learn to trust in the father just like children முதலாவதாக ஒரு பிள்ளையைப் போல் தகப்பனை முழுவதும் நம்பி பற்றிக்கொள்ள நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும் We need to change the way we think and look at God from being a servant to his sons and daughters ஒரு அடிமையான கண்ணோட்டத்தில் நாம் தேவனை நினைத்து பார்க்கக்கூடிய நிலையிலிருந்து மகன் மகள் என்கிற கோணத்திலிருந்து தேவனை பார்க்க பழகிக் கொள்ள வேண்டும் because if you are still thinking like a servant you cannot get all the access you will not get all the blessings of the father இன்னும் அடிமை என்கிற கண்ணோட்டத்திலேயே உங்களை பார்த்துக் கொண்டிருந்தால் தகப்பனுடைய சகல ஆசீர்வாதங்கள் மூலதன வளங்களை அனுபவிக்க கூடிய உரிமையின் பாக்கியம் கிடைக்காது These are days the Lord is changing people இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய ஜனங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார் Say Lord change my heart கர்த்தாவே என் இதயத்தை மாற்றும் என்று சொல்லுங்கள் Lord change my mind என் மனதை மாற்றும் ஆண்டவரே Give me the heart of a son ஒரு மகனுக்குரிய இதயத்தை எனக்கு தாரும் Help me to think like a daughter ஒரு மகளை போல சிந்திக்க எனக்கு உதவி செய்யும் Give me the mind of Christ கிறிஸ்துவின் சிந்தையை எனில் தரிப்பியும் Give me the heart of Christ கிறிஸ்துவின் இதயத்தை எனக்கு தாரும் Let me have his mindset அவருடைய மனநிலையை நான் பெற்றுக்கொள்வேனாக Once you begin to think and trust God as your father. ஒரு முறை தேவனை இப்படி உங்கள் தகப்பனாக நம்பி யோசிக்க தொடங்கி விட்டால் Next comes taking responsibility as a son as a daughter in his kingdom. அடுத்ததாக தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு மகனாக மகளாக உத்தரவாத கடமையை பொறுப்பேற்கும் நிலை வந்துவிடும். In the Old Testament. பழைய ஏற்பாட்டில் Adam and Eve behaved very irresponsible children and God had to chase them out of the garden of Eden. ஆதாமும் ஏவாளும் பொறுப்பற்ற பிள்ளைகளாக நடந்து கொண்டது நிமித்தம் ஏதேன் தோட்டத்தின் பாக்கியத்தை விட்டு தேவன் அவர்களை வெளியே துரத்த வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டது. He trusted them and gave them full access to everything in the garden. அவர்களை முழுசாக நம்பி தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பயன்படுத்த அனுபவிக்க முழு உரிமையை கொடுத்திருந்தார். They had access to good and bad. அவர்கள் நன்மை தீமை இரண்டையும் அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றிருந்தார்கள். But they could not restrict themselves. ஆனால் தங்களை அவர்களால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. They acted irresponsibly. உத்தரவாதம் இல்லாமல் பொறுப்பற்று நடந்து கொண்டார்கள். And they lost access to all of his resources. ஆகவே அவருடைய எல்லா மூலதனங்களையும் பயன்படுத்தும் அனுமதியை பறிகொடுத்து விட்டார்கள். As time goes by. நாட்கள் செல்ல செல்ல. The eyes of the Lord fall upon a man called Abraham. கர்த்தருடைய கண்கள் ஆபிரகாம் என்னும் மனிதன் மீது விழுந்தது. A man who was willing to display childlike faith towards God. தேவனுக்கு நேராக குழந்தையை போன்ற விசுவாசத்தை வெளிப்படுத்த மனதாயிருந்த மனிதர் When the father said leave everything and follow me எல்லாவற்றை விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா என்று அப்பா சொன்ன உடனே like a little child ஒரு சிறு பிள்ளையைப் போல he left everything and followed God எல்லாவற்றை விட்டு விட்டு தேவனை பின்பற்றி விட்டார் I'm calling it childlike faith குழந்தை போன்ற விசுவாசம் என்று சொல்கிறேன் because he followed God not knowing where God was leading him ஏனென்றால் தேவன் அவரை எங்கே நடத்தி கொண்டு போகிறார் என்று போகிற இடம் என்னதென்று அறியாமல் தேவனை பின்பற்றினார் today if you ask somebody to just follow you and they will ask where are you taking me இன்னைக்கு யாரையாவது என் பின்னே வாருங்கள் என்று சொன்னால் எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு தான் கேட்பாங்க you say quietly follow me அமைதியா பின்னால வான்னு சொல்வீங்க it will not be too long before they ask you tell me where you are taking me first கொஞ்ச நேரம் கூட இருக்காது முதல்ல எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க only very little children will follow you as it is without asking any questions எந்த கேள்வியும் கேட்காமல் அப்படியே உங்களை பின்பற்றி வருகிற கட்டுப்பட்ட பிள்ளைகள் மிகவும் கொஞ்ச பேர் தான் இருப்பார்கள் only innocent little children will say get in the car and come with me they will come கார்ல ஏறி என்னோட வான்னு கூப்பிட்ட உடனே ஒன்றுமறியாத அப்பாவி சிறு பிள்ளைகள் மட்டும்தான் அப்படியே ஏறி வருவார்கள் That is how Abraham trusted in God and that is how he obeyed God. அப்படி தான் ஆபிரகாமும் தேவனை நம்பினார் அப்படி தான் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். He trusted God as a little child would trust the father. ஒரு சிறு பிள்ளை தன் தகப்பனை நம்புவது போல அவர் தேவனை நம்பி பற்றிக்கொண்டார். God bestowed ever great blessings upon Abraham. ஆகவே தான் பேராசீர்வாத பாக்கியங்களை தேவன் ஆபிரகாம் மீது பொழிந்தார். As the days of Abraham was coming to an end. ஆபிரகாமின் நாட்கள் ஒரு முடிவுக்கு
வரும்போது now time comes for God to introduce you know bring Isaac to the scene இப்பொழுது ஈசாக்குக்கு தம்மை அறிமுகப்படுத்தி அவரை காட்சிக்குள்ளாக தேவன் அரங்கேற்றம் செய்யும் நேரம் வந்தது scriptures introduce Isaac as a son who has taken responsibility உத்தரவாத கடமையை பொறுப்பேற்ற ஒரு மகனாக ஈசாக்கை வேதம் அறிமுகம் செய்கிறது Genesis chapter 24 ஆதியாகமம் 24 ஆம் அதிகாரம் verse 63 63 ஆம் வசனம் says Isaac went out into the field one day to meditate நாளுண்டிலே ஈசாக்கு தியானம் பண்ணும்படி சாயங்காலத்தில் வயல்வெளிக்கு போகிறார் See of all the things written எழுதப்பட்டிருக்கும் எல்லாவற்றையும் பார்க்கும்போது They mentioned in detail that Isaac was in the field ஈசாக்கு வயல்வெளியில் இருந்தார் என்று எவ்வளவு துல்லிய விவரம் பாருங்கள் Field is a place of work வயல்வெளி களப்பணி செய்யும் ஒரு இடம் Field is a place of responsibility வயல்வெளி என்பது உத்தரவாதத்தை பொறுப்போடு நிறைவேற்றும் இடம் Genesis 26:12 says ஆதியாகமம் 26:12 சொல்கிறது Isaac sowed in the land and he received the same year 100-fold and the Lord blessed him ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான் First Isaac proved to be a responsible son in the field முதலாவது வயல்வெளியிலே தன் பொறுப்பான மகன் என்பதை ஈசாக்கு நிரூபித்தார் Says and the Lord blessed him கர்த்தர் அதனால் அவரை ஆசீர்வதித்தார் Hallelujah Hallelujah When time comes to the time of Jacob the grandson of Abraham ஆபிரகாமின் பேரனாயிருக்கிற யாக்கோபின் நாட்கள் வரும்போது Time came when he had to leave his father. தன் தகப்பனை விட்டு அவர் போக வேண்டிய ஒரு நேரம் வந்தது. When he left his father's house, he did not take any riches with him. தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்ட பொழுது தன்னோடு கூட எந்த செல்வத்தையும் அவர் கொண்டு போகவில்லை. All he had was the blessing of the father. தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஒன்று மட்டும்தான் அவர் கைவசம் இருந்தது. He had to go far away from his father's household. தகப்பனுடைய வீட்டாரை விட்டு அவர் தொலைதூரத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. But yet, if there's anything he had learned from his father Isaac. ஆனால் தன் தகப்பனாகிய ஈசாக்கிடம் இருந்து அவர் எதையாகிலும் கற்றுக்கொண்டிருந்திருப்பார் He learned hard work in the field. வயல்வெளியிலே கடின உழைப்பை கற்றுக்கொண்டார். Because Isaac was a hard worker. ஏன் ஈசாக்கு கடின உழைப்பாளி. Jacob has seen his father work hard in the field. வயல்வெளியில் தன் தகப்பன் கஷ்டப்பட்டு கடினமாய் வேலை செய்து உழைப்பதை யாக்கோபு பார்த்தவர். As soon as he reaches his uncle's house, Laban's house, you know, he begins to work hard. ஆகவே தான் தன் மாமன் லாபானின் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே யாக்கோபும் கடினமாக உழைக்க தொடங்கி விட்டார். As he begins to work hard in the field. வயல்வெளிகளிலே அவர் கடினமாக வேலை செய்ய தொடங்கியதும் You see the Lord appointing his angels to work with Jacob and multiply everything he did. யாக்கோபோடு கூட களப்பணியாற்ற தம்முடைய தூதர்களை தேவன் நியமித்தவர் செய்த எல்லாவற்றையும் பல மடங்கு பெருகப் பண்ணுகிறதை பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. As time goes by. நாட்கள் செல்ல செல்ல. We come to the days of Joseph. யோசேப்பின் நாட்களுக்கு வருகிறோம். Oh the father is it all begins when the father is sending Joseph to take some provision to the brothers. எல்லாமே யாக்கோபு தகப்பனுடைய மகன் யோசேப்பை சகோதரருக்கு சில தின்பண்டங்களை கொடுத்து அனுப்புறதுதான் ஆரம்பிக்கிறது. Today you can't even tell some children to go and open the door. இன்னைக்கு சில பிள்ளைகளை பார்த்து போய் வீட்டு கதவை திறக்க கூட சொல்ல முடியாதுங்க the parents some parents are so confident in their children's disobedience பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையில் அந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கை they won't even ask the child to open the door அந்த பிள்ளையை போய் கதவு திறனு கூட சொல்ல மாட்டாங்க they will get up and they will go and they will open the door அவர்களே எழும்புவார்கள் போவார்கள் கதவை திறப்பார்கள் கேட்டு என்னதான் பிரயோஜனம் கண்டிப்பா அவன் போய் திறக்க மாட்டான்னு தெரியும் நானே திறந்துறேன்னு சொல்வாங்க That's what they will say if you ask. கேட்டிங்கனா அப்படி தான் சொல்லுவாங்க. You know but today the you know when Joseph the father tells Joseph to go he goes. ஆனால் இன்றைக்கோ இங்கே யாக்கோபாகிய தகப்பன் தன் மகன் யோசேப்பை பார்த்து போக சொல்கிறார் உடனே அவர் போகிறார். One thing leads to another. ஒன்று அடுத்ததுக்கு நேராக நடக்கிறது. Joseph finds himself in Potiphar's house. யோசேப்பு போத்திபாரின் வீட்டிலே காணப்படுகிறார். In a foreign land. அந்நிய தேசம். An officer of the Pharaoh. பார்வோனுடைய அதிகாரி அவன். Genesis 39:5. ஆதியாகமம் 39:5. He said it came to pass from that time Potiphar had made Joseph overseer of his house and over all that he had and the Lord blessed the Egyptian's house for Joseph's sake and the blessing of the Lord was upon all that he had in the house and in the field Potiphar avanai than veettukkum thanakkundana ellavattirkkum visaranai kaaranaaki mudarkondu katta Joseph nimittam andha egyptian veettai aashirvadithaar வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது In English it says in the blessing of the Lord came upon in the house and in the field பாருங்கள் ஆங்கிலத்தின்படி வீட்டிலும் வயல்வெளியிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருந்ததாம் Why does it specifically say in the field ஏன் வயல்வெளி என்று திட்டவட்டமாக சொல்ல வேண்டும் Because Joseph was working hard in the field வயல்வெளியில் யோசேப் கடினமாக வேலை செய்ததே காரணம் Even though he was in a foreign country as just but a slave
ஒரு அடிமையே தவிர வேறு எந்த நிலையிலும் இல்லாமல் அன்னிய தேசத்தில் அகதியாக இருந்து wherever god places him in life வாழ்க்கையில் தேவன் அவரை வைத்த இடங்களில் எல்லாம் instead of murmuring and complaining to god about the situation தன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை நிமித்தம் ஊறுமுறுத்து குறை சொல்லிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக instead of crying what a sad life he has before god தேவனுக்கு முன்பாக ஆண்டவரின் வாழ்க்கை இவ்வளவு பரிதாபமாகி விட்டது என்று பரிதவிப்பதற்கு பதிலாக wherever god placed him கத்தத்தனை வைத்த இடங்களில் எல்லாம் he takes responsibility in that place and works hard அந்த இடத்திலே உத்தரவாதத்தை பொறுப்படுத்து கடினமாக வேலை செய்தார் when the lord saw joseph take responsibility and working hard கடினமாக வேலை செய்து உத்தரவாதத்தில் பொறுப்போடு இருப்பதை தேவன் பார்த்த உடனே the lord was working with joseph யோசேப்போடு கூட கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் the lord blessed everything he put his hands into யோசேப்பு கை வைத்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் not only in the old testament but when he come to the new testament பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டு பக்கங்களுக்கு வரும்போதும் the lord chose a few fishermen and trained them to become workers in his kingdom சில மீனவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து தம்முடைய ராஜ்யத்தின் களப்பணியாளர்களாய் உருவாக்கி பயிற்றுவித்தார் even though their knowledge of the scriptures were very limited வேத வாக்கியத்தை குறித்து அறிவவர்களுக்கு மிகவும் குறைவுள்ளதாக இருந்தாலும் their ministry experience was very limited அவருடைய ஊழிய அனுபவம் மிகவும் குறைவுள்ளதாக இருந்தது they only had basic training only for 3.5 years under our lord jesus christ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே வெறும் 3.5 ஆண்டுகள் மட்டுமே அடிப்படை ஊழிய பயிற்சி பெற்றவர்கள் but when their time came to take responsibility ஆனால் அவர்களுடைய உத்தரவாத கடமையை பொறுப்பேற்க கூடிய நேரம் வந்தபோது in spite of all the things they were lacking அவர்கள் எதை எல்லாம் குறைவுள்ளவளாய் இருந்தாலும் அதன் மத்தியிலே Mark 16:20 says Mark 16:20 சொல்கிறது and they went forth அவர்கள் புறப்பட்டு போய் and they preached everywhere எவ்விடமும் பிரசங்கம் பண்ணினார்கள் and the lord working with them கர்த்தர் அவர்களோடே கூட இருந்து கிரியை செய்து the lord confirmed their words with signs following நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் hallelujah hallelujah dear children of god அன்பு தேவ பிள்ளைகளே all god is looking from you is to you taking responsibility in his kingdom நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் உத்தரவாத கடமையை பொறுப்பேற்க வேண்டும் என்று மட்டுமே உங்களிடம் தேவன் எதிர்பார்க்கிறார் maybe all this time you thought take responsibility in the kingdom is only for full time workers ராஜ்யத்தின் உத்தரவாதத்தை பொறுப்பேற்பது என்பது முழுநேர பணியாளர்களுக்கு மட்டும் என்று இதுவரை நீங்கள் நினைத்திருந்திருக்கலாம் God has given people like prophets apostles teachers and pastors evangelists all of us to empower to teach you to help you to go and take responsibility in the kingdom தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய உத்தரவாத கடமையை நீங்கள் பொறுப்பேற்க கூடிய வல்லவர்களாக உங்களை ஆற்றல்படுத்தி தகுதி நிலைப்படுத்துவதற்காக உங்களுக்கு போதிக்கும்படிதான் தேவன் அப்போஸ்தலர்கள் மேய்ப்பர்கள் சுவிசேஷர்கள் தீர்க்கதரிசிகள் போதகர்கள் போன்ற ஊழியர்களாக எங்களை எழுப்பி இருக்கிறார் Our job is to prepare you உங்களை ஆயத்தப்படுத்துவதே எங்கள் பணி It is to show you how to do it அதை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கு கொடுப்பதே எங்கள் பணி To help you identify what responsibility the father has for you in the kingdom ராஜ்யத்திலே அப்பா உங்களுக்காக என்ன பொறுப்பை வைத்திருக்கிறார் நீங்கள் அடையாளம் காண உதவி செய்வதே எங்கள் பணி Dear children of God அன்பு தேவ பிள்ளைகளே The Lord is opening your eyes today இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கிறார் Whether you are a businessman நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருக்கலாம் whether you are working for a company ஒரு நிறுவனத்துக்காக பணிபுரியலாம் whether you are still in school or college இன்னும் நீங்கள் பள்ளி கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கலாம் the lord wants you to take responsibility in his kingdom எப்படி இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் உத்தரவாத பொறுப்பேற்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் it is for that reason he created you அந்த காரணத்துக்காகவே உங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார் it is for that reason he has added a day in your life இதற்காகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளை அவர் குட்டி கொடுத்திருக்கிறார் you did not choose him நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை but he chose you ஆனால் அவர் உங்களை தெரிந்து கொண்டார் and he brought you into his kingdom at such a time as this இதை போன்ற ஒரு காலத்துக்கென்றே உங்களை தேவ ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார் so you would care about his kingdom அதன் மூலம் அவருடைய ராஜ்ய நலனின் அக்கறை கொள்வீர்கள் என்றுதான் so you would build this kingdom using all the talents and abilities and resources he's given in you உங்களுக்குள் தேவன் கொடுத்திருக்கிற எல்லா தாளந்துகள் திறமைகள் மூலதன வளங்கள் எல்லாவற்றையும் தேவ ராஜ்யத்தின் நலனுக்காக நீங்கள் முதலிடம் செய்து பயன்படுத்துவீர்கள் என்பதற்காகவே செய்திருக்கிறார் so you will use everything at your disposal for the expansion of his kingdom எல்லாவற்றையும் தேவ ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காகவே உங்கள் திராணியை கொண்டு செயல்படுவீர்கள் என்பதற்காகவே செய்திருக்கிறார் The Lord wants you to know this morning இந்த காலை நேரம் நீங்கள் அறியும்படி கர்த்தர் விரும்புவதெல்லாம் that he needs you நீங்கள் அவருக்கு வேண்டும் என்பதே Father needs you அப்பாவுக்கு நீங்கள் தேவை he needs your help in his business தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே உங்கள் உதவி அவருக்கு தேவைப்படுகிறது Father is looking for his sons and daughters who will come go to the field with him தன்னோடு கூட வயல்வெளிக்கு களப்பணியாற்ற வரும் மகன்களை மகள்களை அப்பா தேடிக் கொண்டிருக்கிறார் Father looked at that responsible son அந்த உத்தரவாதம் உள்ள மகனை பார்த்து அப்பா சொல்கிறார் He said son everything I have is yours மகனே எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையவைகள் The day will come very soon when we will stand before our savior அதி சீக்கிரத்திலே நம்முடைய இரட்சகருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டிய ஒரு நாள் வருகிறது That day the words that the lord wants you to hear அந்நாளிலே நீங்கள் உங்கள் காதுகளில் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பும் வார்த்தைகள் The words that we need to
desire to hear from him. அவரிடமிருந்து நாம் கேட்க வேண்டும் என்று வாஞ்சிக்க கூடிய வார்த்தைகள் என்ன? Well done, good and faithful servant. நன்றாய் செய்தாய், நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே. Thou hast been faithful in the few things that my things have given you. நான் உனக்கு கொடுத்த என்னுடைய கொஞ்ச காரியத்தில் நீ உண்மையாய் இருந்தாய். Now enter into the joy of thy Lord. இப்போது உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்பதாகும். As I finish, நான் முடிக்கும் நேரத்தில், have faith in God. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். Trust him like little children would trust him. சிறு பிள்ளைகள் அவரை நம்புவது போல் நீங்கள் அவரை நம்பி பற்றிக்கொள்ளுங்கள். Wherever God has placed you, take responsibility in that place. தேவன் உங்களை வைத்திருக்கும் இடங்களிலெல்லாம் நீங்கள் உத்தரவாத பொறுப்பை சிரமேற்றுக் கொள்ளுங்கள். First learn to take responsibility in your own home. ஏன் முதலாவது சொந்த வீட்டிலேயே கடமையை பொறுப்பேற்க பழகிக் கொள்வோம். Take responsibility in your own life. உங்கள் தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையிலே உத்தரவாதத்தோடு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். Start by helping your father, your mother in their responsibilities. உங்கள் தாய் தந்தையுடைய உத்தரவாதங்களிலே பொறுப்பேற்று உதவி செய்வதில் ஆரம்பியுங்கள். Prove to them that you are a responsible person. நீங்கள் பொறுப்புள்ள ஒருவன் என்பதை முதலாவது அவர்களுக்கு நிரூபியுங்கள். It is not only your parents but the Lord is watching. உங்கள் பெற்றோர்கள் மட்டுமல்ல அதை கர்த்தரும் கவனித்து பார்க்கிறார். When opportunity comes. வாய்ப்புகள் கிடைக்கும்போது. Every time an opportunity is presented. ஒரு வாய்ப்பு உங்களுக்கு முன்பாக கிடைக்கும்போதெல்லாம் take responsibility in the kingdom of God. தேவ ராஜ்யத்தில் உத்தரவாதத்தோடு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். Use every resource he has placed under you to build this kingdom. தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதுவாக உங்களுக்கு தேவன் வைத்திருக்கும் மூலதனங்களை எல்லாம் பயன்படுத்துங்கள். God is not going to question you one day what why didn't you help somebody who is living in Africa. ஆப்பிரிக்க தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவருக்கு ஏன் நீங்கள் உதவி செய்யவில்லை என்று நாள் ஒன்றில் கர்த்தர் உங்களை பார்த்து கேட்க போவதில்லை. You are not born in Africa. நீங்கள் ஆப்பிரிக்காவில் பிறக்கவில்லை. You are born in India. இந்தியாவில் பிறந்திருக்கிறீர்கள். Wherever people online you are watching from, that is where God has placed you. எங்கிருந்தெல்லாம் நேரில் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அங்கேதான் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். It is your duty to build the kingdom of God wherever you can. நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களால் முடியும் அளவுக்கு தேவராஜ்யத்தை கட்ட வேண்டியது உங்கள் கடமையாகும். Where has God planted you? தேவன் உங்களை எங்கே நாட்டி இருக்கிறார்? If God has planted you in this congregation. இந்த திருச்சபைக்குள் தேவன் உங்களை நாட்டி இருக்கிறாரா? Oh, build this kingdom here. இங்கே அவருடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். God has kept you in your house among your family. உங்கள் வீட்டுக்குள் உங்கள் குடும்பத்தாருக்குள் உங்களை தேவன் வைத்திருக்கிறாரா? Start being a blessing to the people around you in your own house. முதலாவது உங்கள் சொந்த வீட்டில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க ஆரம்பியுங்கள். As the Lord sees you take responsibility. இப்படி நீங்கள் உத்தரவாதங்களை பொறுப்பேற்க தொடங்குகிறதை கர்த்தர் காணும்போது, He will give you access to his kingdom's benefits and his kingdom's blessings. அவர் தம்முடைய ராஜ்யத்தின் நற்பயன்கள் மற்றும் ராஜ்யத்தின் பேராசீர்வாதங்களை அனுபவிக்கும் உரிமையை உங்களுக்கு கொடுப்பார். Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். Seek his righteousness. அவருடைய நீதியையும் தேடுங்கள். And all these things இவைகள் எல்லாம் shall be added unto you. உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Hallelujah. Hallelujah. Shall we all bow down our heads before the Lord? கர்த்தருக்கு முன்பாக தலை வணங்குவோமா? Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Oh Lord, we come before you. கர்த்தாவே, உமக்கு முன்பாக வருகிறோம். Father, as little children we come before you. தகப்பனே, சிறு பிள்ளைகளை போல உமக்கு முன்பாக வருகிறோம். Thank you Lord for adopting us into your family as sons and daughters. உம்முடைய குடும்பத்துக்குள்ளாக மகன்களாக மகள்களாக எங்களை சுவீகார புத்தராக்கி கொண்டதற்காக நன்றி தகப்பனே. Thank you for speaking to us even today and opening our eyes about the greatness of your kingdom. இன்றைக்கும் எங்களோடு பேசும் ராஜ்யத்தின் மகத்துவத்தின் மேன்மையை நாங்கள் காணத்தக்கதாக எங்கள் கண்களை திறந்த தயவுக்கு நன்றி அப்பா. Lord forgive us for all the time we have ignored your kingdom. உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் அசட்டை பண்ணின எல்லா காலங்களின் குறைகளையும் எங்களுக்கு தயவாய் மன்னியும் அப்பா. Lord due to ignorance we fail to take responsibility in your kingdom. அறியாமை நிமித்தம் அல்லவா உம்முடைய ராஜ்யத்தின் உத்தரவாதங்களை பொறுப்பேற்க தவறி விட்டோம். Forgive us father. எங்களை மன்னிச்சிருங்க அப்பா. From this day onwards. இன்று முதற்கொண்டு. Lord we will take care of your business. உம்முடைய காரியங்களை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வோம். We will care about your business. உமக்கு அடுத்தவைகளிலே நாங்கள் அக்கறை கொள்வோம். Every opportunity that comes to us we will take responsibility in your kingdom. எங்களுக்கு முன்பாக வரும் வாய்ப்புகளில் எல்லாம் உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் கடமையை பொறுப்பேற்று செயல்படுவோம். Lord let great grace come upon your children. உம்முடைய பிள்ளைகள் ஒரு மீது ஒரு மிகுந்த கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. Let new abilities come upon your children. புதிய ஆற்றல்கள் உம்முடைய பிள்ளைகளை அலங்கரிப்பதாக. Open your other eyes to see what you expect of them in the kingdom in your kingdom. ராஜ்யத்திலே இவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்க என்பதை காணும்படிவர்கள் கண்களை திறந்தருளும். Show them the part that you expect them to play in your kingdom. உம்முடைய ராஜ்யத்தில் இவர்கள் என்ன பங்காற்ற வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறதை இவர்களுக்கு காண்பியும். Show them how to use the resources you placed under them for the expansion of your kingdom. இவர்களுக்கு கீழே கர்த்தர் கொடுத்திருக்கும் மூலதன வளங்களை எப்படி உம்முடைய ராஜ்ய விரிவாக்க பணிக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை இவர்களுக்கு காண்பியும். Lord by your power. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையை கொண்டு. By your grace. உம்முடைய கிருபையினால். Turn every person under the sound of my voice into an active kingdom builder. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையுமே மிகவும் சுறுசுறுப்பாய் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற தீரர்களாய் மாற்றும். Everything that took first place be removed today.
மற்ற இவர்கள் இதயத்தில் முதலிட பிடிக்கிற எல்லாவற்றையும் இன்று அகற்றிவிடும் from this day onwards இன்று முதற்கொண்டு that your children will seek your kingdom first உம்முடைய பிள்ளைகள் முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேடுவார்களாக before anything else வேறு எதை காட்டிலும் அதிகமாக they will be people who will seek your kingdom இவர்களுடைய ராஜ்யத்தை தேடுகிற மாந்தர்களாக இருப்பார்களாக before anything else வேறு எல்லாவற்றை பார்க்கிலும் they will give first place and importance to your kingdom உம்முடைய ராஜ்யத்துக்கு முதலிடத்தில் முக்கியத்துவம் கொடுப்பார்களாக above all the things they care about இவர்கள் நலன் அக்கறை கொள்கிற எல்லாவற்றுக்கும் They will be people who care about their father's business. தங்கள் தகப்பனுக்கடுத்த காரியத்திலே அதிக அக்கறை கொள்கிறவர்களாய் இருப்பார்களாக. As they mature and take responsibility. இவர்கள் முதிர்ந்து உத்தரவாதத்தை பொறுப்பேற்கும்போது. Let great resources be open to them. மாபெரும் மூலதன வளங்கள் இவர்களுக்கு திறந்தளிக்கப்படுவதாக. Give them access to the riches of your kingdom. உம்முடைய ராஜ்யத்தின் ஐஸ்வரிய சம்பன்னத்துக்கு இவர்களுக்கு அனுமதி கொடும். That they will become great men and women who will build your kingdom in their lifetime. தங்கள் வாழ்நாளிலே தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற தலைசிறந்த உலகத்தில் நீர் இவர்கள் ஆரோக்கியத்தை காத்தருளும் you protect their life இவர்கள் ஜீவனை கர்த்தர் பாதுகாப்பீராக you protect their job their companies இவர்களுடைய நிறுவனங்கள் வேலைகளை கர்த்தர் காத்தருள்வீராக you protect their income their salaries இவர்களுடைய சம்பளம் வருமானத்தை ஆண்டவர் பாதுகாப்பீராக you protect their business இவர்கள் தொழில் வியாபாரங்களை நீர் காப்பாற்றுவீராக in the midst of famine you blessed Isaac to have 100-fold harvest பஞ்சகாலத்திலே ஈசாக்கை 100 மடங்கு அறுவடை செய்யும்படி ஆசீர்வதித்தவர் அல்லவா in the midst of the pandemic and lockdowns you give their children promotion after promotion பெருந்தொற்றின் ஊரடங்கின் மத்தியிலே பிள்ளைகளுக்கு உயர்வின் மேல் உயர்வினால் ஆசீர்வதிப்பீராக let nothing stop the progress in their lives இவர்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியின் முன்னேற்றத்தை ஒன்றுமே தடுக்காதிருப்பதாக the great testimonies come out of their lives இவர்கள் வாழ்க்கையிலிருந்து பெரும் சாட்சிகள் எழும்புவதாக we give you all glory honor and praise எல்லா மகிமைகளும் துதியை உமக்கே உரித்தாக்குகிறோம் in jesus name we pray இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே amen amen may the grace of our lord jesus christ the love of the father Sweet fellowship and powerful work of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருங்களோடு கூட இருப்பாராக. We are praying for you. உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். Be safe. பாதுகாப்பா இருங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.